ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் செப்டம்பர் 30, 2024, இன்று திங்கள். சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கு அழுத்து புதியிற்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. புதியிற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்க்காக போஸ்ட் பண்ணிடுங்க. வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம் ஒன்று, நிழல் தரும் மரம். இதுங்க புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க, எல்லா மரமும் தான் நிழல் தரும். வேப்ப மர நிழல் வந்து குளிர்ச்சியாக இருக்குன்னு நிறைய மரம் நிழல் தரும், இதில் நிழல் தரும் மரம் அப்படின்னு மொத்தமாக கேட்டாங்க, ரொம்ப அருமை. சரி, ஒன்று மேலிருந்து கீழ் என்னென்னு பார்த்துடலாம். நம் அண்டை மாநிலம் நிறைய இருக்கிறது. ஆந்திரா, கேரளம், ஆந்திரா, கர்நாடகா வராதுன்னு நினைக்கிறேன், தெலுங்கானா வராது. ஸோ ஆந்திரா, கேரளம், இது ஐந்தையும் பார்த்துடலாம். நீர்த்து இருப்பது வந்து என்னது? நீர்த்து இருப்பது திரவம், திரவாயும். ஆறு, கீழே இருந்து மேல் கோடு வரி. ஓகே, இது வந்து மேலே இருந்து போட்டலாம், திரவம் அப்படின்னு போட்டலாம். நீர்த்து இருப்பது ஐந்து, இடமிருந்து வளம் திரவம் தீ வருது. ஒன்று மேலிருந்து கீழ், நம்ம அண்டை மாநிலம், இது வந்து ஆந்திரா போட்டலாம். தீ வர்றதுனால ஆந்திரா. ஆண் ஆரம்பிக்குது, ஒன்று இடமிருந்து வளம் நிழல் தரும் மரம், ஆண் ஆரம்பிச்சிருச்சு. ஆலமரம் சொல்ல வராங்க நினைக்கிறேன், ஆலமரம். மற்ற மரம்லாம் நிழல் தராது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ரெண்டு மேலிருந்து கீழ், ரம்னு இருக்குது. சாறு, சாறு வந்து ரசம். ஆறு மேலிருந்து கீழ் வேலை ஆரம்பிக்குது. கோடு வந்து வரி. சரி, மூன்று என்னன்னு பார்க்கலாம். மூன்று இடம் இருந்து வளம் வேடிக்கை என் டேஸ் விஷு இயக்கிய திரைப்படம். வேடிக்கை என் வாடிக்கை அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு முன்னாடி, வந்திருக்குது வாடிக்கை. சரி, நாலு மேலிருந்து கீழ் கையில் ஆரம்பிக்குது. அவர் டேஸ்தியான மருத்துவர், கையான மருத்துவர் என்ன சொல்லுவாங்க மருத்துவரை பற்றி சொல்லும்போது, அவர் கைராசியான டாக்டர் அப்படின்வாங்கல்ல, கைராசி. அவர் வந்து கையை தொட்டு பார்த்தாலே வந்து குணமாயிரும் அப்படின்னா ரொம்ப புகழ்வாங்க. ஸோ கைராசியான டாக்டர். ஏழு வளம் இருந்த இடம் சீல ஆரம்பிக்குது. கண்ணை விற்றா இது வாங்குவர், கண்ணை விற்றா சித்திரம் வாங்குவர். வேலை வாய்ப்பை கூட்ட வேண்டும் என்று நிறைய பொல்யூஷன் தரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் திறந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா. நேற்று கூட வந்து ஆம்பூரில் இருக்கிற அந்த தொழிற்சாலை இருக்குல்ல, தொழிற்சாலைகள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதனால் வந்து நிறைய வந்து மாசு ஏற்படுது அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி சொல்லும்போது சொல்லலாம், கண்ணை விற்றா சித்திரம் வாங்குவது அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது, ஆனால் நிறைய பேருக்கு இது வருது, நோய்கள் வருகின்றன இதனால் வந்து. சரி, 13 கேள்வி இருந்த மேல் இம் இருக்குது. சுருக்கமாக ஆவாரை என்பர், ஆவாரை என்ன சொல்லுவாங்க, ஆவாரம் பூ தான் ஆவாரை, ஆவாரம் பூன்னு வரும் நினைக்கிறேன் கரெக்டாக. ஆவாரம் பூ. எட்டு இடம் இருந்து வளம் ரேர முடியுது. நோன்பு வேறு சொல் டேஸ் தம், அந்த தம் வந்து வீரதம். எட்டு மேலிருந்து கீழ் வீல் ஆரம்பிக்குது. அறியாத பருவம் வி பருவம் என்ன சொல்லலாம், விடலை பருவம் ஆலைன்னு பொருந்தி வந்திருக்கு என்னன்னு பார்க்கலாம். 13 வளம் இருந்த இடம் தொழிற்சாலை, அதற்கு இன்னொரு பெயர் ஆலை. வாட அப்படின்னு வந்துருச்சு. 10 குடக்கோழினா வாடகை. இது எத்தனை பேருக்கு முன்னாடியே தெரியும் குடக்கோழின வாடகைன்ட்டு. இது வந்து சின்ன வயசுலேருந்து இது ஒரு பாட்டு கேட்கும்போது எங்கள் அப்பாட்ட கேட்டேன், இந்த பாட்டை வருது குடக்கோழின என்னன்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா அப்படி வரும், வந்து பொண்டாட்டி தானே வந்து உங்கூட்ட பாப்பா, உங்கூட்ட பார்த்தா குடக்கோழி கேப்பாயே குருவி அப்படின்னு வரும். இது முதல் மரியாதையில் வர பாட்டு இல்லை, அதில் அப்போ தான் சொன்னாங்க குடக்கோழினா வந்து வாடகை அப்படின்னாங்க. சரி, 11 கீழ் இருந்து மேல் தீல முடியுது. உடைத்தலட்டுனா பூந்தி. 11 இடம் இருந்து வளம் பூன்னு ஆரம்பிக்குது. புதையலை காத்திடுமாம், இது புதையலை காத்திடுமாம் பூதம். 14 கீழ் இருந்து மேல் இம்ல முடியுது. தாம் டேஸ் என தன் பெண்ணின் திருமணத்தை நடத்தினான், தாம் தூம் என தன் பெண்ணின் திருமணத்தை நடத்தினான். ஓகே, இப்போலாம் திருமணத்துக்கு நிறைய செலவு பண்ணுறாங்க. என்னோடய கசின் ஒருத்தர், அவருக்கு வந்து திருமணம் நடந்தது இப்போ ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு வந்து திருநெல்வேலியிலேயே அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. அவங்க வந்து இவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு கிட்ட கொடுத்தாச்சுன்னா அவங்க வந்து கேட்குறாங்க, என்ன மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து திருமணம் பண்ணணும் அப்படின்ட்டு.
அவங்க வந்து கேட்டாங்க, வந்து வந்த உடனே வந்து இந்த செண்டை மேளம் கேரளா ஸ்டைலில் மேரேஜ் வேணுமா, என்ன வந்து உங்களுக்கு வந்து எந்த ஸ்டைலில் மேரேஜ் இருக்கணும் அப்படின்னு அந்த தீம் வேறு கேட்குறாங்க. அப்புறம் வந்து கேரளா ஸ்டைல் மேரேஜ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரி உங்களுக்கு வந்து அப்போ வந்து கேரளா கேர்ள்ஸ் வேணுமா அப்படின்றாங்க. என்ன ஏன் கேரளா கேர்ள்ஸ் வேணுமானா, அதாவது அந்த ஈவெண்ட்டில் வந்தவங்களெல்லாம் வந்து வீட்டு அங்கே வாசல்லேருந்து வரவேற்று அந்த ரிசப்ஷன்லாம் இருப்பாங்கள்ல, அது மாதிரி ஒரு 10 பெண்கள் கொண்டு வந்து இறக்கிடுவாங்க கேரளா பெண்களை. ஸோ அவங்க வந்து அங்கேருந்து கூப்பிட்டு போய் எல்லாரையும் வந்து உபசரித்து எல்லாருக்கும் வந்து சாப்பிட வச்சு கையில் தாம்பூலம் போட்டு வரைக்கும் கூடவே இருந்து எல்லாம் கவனிக்கிற மாதிரி. அதுக்கு வந்து அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 லட்சம் கொடுத்தா போதும். உங்களுக்கு வந்து அவங்க வந்து எல்லாம் பார்த்துப்பாங்க, நீங்கள் எதுவுமே சொந்தக்காரங்களாம் பார்க்க வேணாம், எல்லாமே அவங்க வந்து வர விருந்தாளிகள்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, நல்லா வந்து உபசரித்து அனுப்புறது அப்படின்ட்டு. அவ்வளோலாம் வேணாம், நாங்களே உபசரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து இப்போ நிறைய செலவு அதிகமாயிட்டிருக்கு கல்யாணத்துக்கு. சரி அப்படியே வந்து இங்கே போயிடலாம். 16 இடமிருந்து வளம், இது கடலினும் பெரியது, இது பொறுமை கடலினும் பெரியது, பொறுமை. 18 கேழ்ல இருந்து மேல ரூல முடியுது, பாக்கியம், பாக்கியம் வந்து பேரு. 18 இடமிருந்து வளம் பேல ஆரம்பிக்குது. பராமரி, பராமரி வந்து பேன், பேணி பராமரித்தல், பேன். இன்மைன்னு இருக்குது 21. வெள்ளை, வெள்ளை வந்து என்ன சொல்லலாம், வெண்மை. 21 இடமிருந்து வளம் வேலை ஆரம்பிக்கும். திறந்த டேஸ் மைதானத்தில் கூட்டம் நடந்தது, திறந்த வெளி மைதானத்தில் கூட்டம் நடந்தது. 25 கேழு இருந்து மேல் வெளியில் முடியுது, வெளிச்சம், வெளிச்சம் வந்து ஒளி. சரி அப்படியே இங்கே போயிடலாம். 24 ஒரு பெரிய வார்த்தை கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். கிருஷ்ணதேவராயர் அவையில் இருந்த விகடகவி, இது ஊருக்கே தெரியும் பாஸ், தென்னாலிராமன் தான் அவர். அவர் கதை ஏகப்பட்ட கதை படிச்சிருப்பீங்க. தென்னாலிராமன். 20 மேலிருந்து கீழ் 4 இருக்குது. இலவசம், ஓசி வேறு சொல், டாசிம், ஓசி வந்து இம்னு முடியுது மாதிரி நாம் அப்படின்னு முடியுது, அப்போ என்னது இனாம். 23 கீழ் இருந்து மேல் மேலே ஆரம்பிக்குது. என்எஸ் கிருஷ்ணனின் மனைவி பெயர் முற்று பெறவில்லை, அவங்க வந்து மதுரம் வாழ், மதுரம், மதுரம் இம்னு போடலாம். 19 இடமிருந்து வளம் தூள முடியுது, மயங்குகிறாள் ஒரு டேஸ் திரைப்படம், மயங்குகிறாள் ஒரு மாது. 17 இடமிருந்து வளம் ரா இருக்குது. மாநாட்டுக்கு தொண்டர்கள் டேஸ் வாரியர் தலைவரால் அழைப்பு, மாநாட்டுக்கு தொண்டர்கள் ரா வாரியர், திரண்டு வாரியர். பனிரெண்டு மேலிருந்து கீழ் பார்க்கலாம், திமான் அப்படின்ட்டு இருக்குது, அது என்ன திமான் என்னமான்னு பார்க்கலாம். 12 மேலிருந்து கீழ் டேஸ் பலவான் சொல்லுவாங்களே, புத்திமான் பலவான், அதாவது 12 வளம் இருந்த இடம் பூவில் ஆரம்பிக்குது. கேஎஸ் ரவிக்குமாரின் அறிமுக திரைப்படம் புரியாத டேஸ், புரியாத புதியதை தான் அவரோட முதல் படம். அது ஒரு த்ரில்லர் படம், ஒரு மர்டர் நடந்துடும், அப்புறம் அதை வந்து யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு வந்து என்கொயரி பண்ணுற மாதிரி வரும். இதில் இவர் நடிச்சிருப்பார், ரகுவரன் வந்து, அவருக்கு ஒரு டயலாக் ரொம்ப அந்த காலத்தில் ஃபேமஸாக இருந்தது நினைக்கிறேன், என்னது ஐநோ ஐநோ அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி வந்து. அதே மாதிரி வந்து அவர் தான் இறந்துடுவார்னு நினைக்கிறேன் அந்த படத்தில், அவர் கொண்டுருவாங்க, அதான் யாருன்ட்டு வந்து செக் பண்ணுவாங்க அந்த என்கொயரி போகும். சரி 9 மேலே இருந்து கேள்வி இருக்குது. மகேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் டேஸ் பூக்கள், இது உதிரி பூக்கள். நீங்கள் ஒரே படத்தை பற்றி கேட்டு வச்சுருக்காங்க, இது உதிரி பூக்கள், புரியாத புதிர், வேடிக்கை என் வாடிக்கை, இது திரைப்பட வாரம், நிறைய கேள்வி படத்தை பற்றி கேட்டிருக்காங்க. 22 கேழில் இருந்து மேல் இருள முடியுது, மந்திரி, மந்திரி வந்து அமைச்சர். 15 பொருந்தி வந்திருக்கு, அது என்னென்னு பார்க்கலாம். 15 வளம் வரலாறு வேறு சொல் டாஸ்திரம், இது சரித்திரம், அவ்வளவுதான், எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. சரி அப்புறம் வந்து நேற்று வந்து இந்த பரிசு போட்டிகள்லாம் இருக்குல்ல, தினமலர், வாரமலர் பரிசு, குறுக்கெழுத்து, புதிர், அப்புறம் வந்து தினத்தந்தி தேவதையில் வந்திருந்த 2 போட்டிகள். இதில் பார்த்திங்கன்னா தினத்தந்தி தேவதையில் வந்திருந்த அந்த குறுக்கெழுத்து போட்டி ரொம்ப கொஞ்சம் கடினமாக இருந்துச்சுன்னு சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்கான வீடியோக்கள் எல்லாமே வந்து சேனலுக்குள்ளே இருக்குது, சேனலுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், பார்த்துட்டு விடைகளை அவங்களுக்கு அனுப்பி வைங்க, கமெண்ட்ஸை எனக்கு அனுப்பி வச்சுருங்க. அவ்வளோதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த போட்டிக்கான விடைகளை பார்த்ததற்கு நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பை.